என்ன நிறைஞ்சதா? சரி ஆள விடு. வர வர நீ என் பேரை வாய திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சிகிராணி, இவங்க பேரை வாய திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்டருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன், 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளன்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேட்கற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு, எவ்வளவு பரிசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? அந்த நாய் காலையில செருப்படி 5 விழுமுன்னு சொல்லுவை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. Come on, quick, quick, quick. What nonsense, idiot. போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்கள இருந்து ஊர்தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? தேங்க்ஸ். சிகப்பு கல்லல்ல நிர்வத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா? நினைப்பால் வந்த மலைப்பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கம். இது என்னடா கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரட்டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனால அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. மிட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்க நினைக்கு கொடி ஏத்தி மிட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே? டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான்யா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது,
அதான் சொன்னேன். வாரிசாமி என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? அட பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி தபால், உன் வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விலியே, ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 மணி ஆர்டர் கொடு. பஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சு இங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற. 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா, நீங்க போங்க. நீ போடா, நீ போங்க. பால், சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால், தபால். டீ இப்ப என்ன பண்ணுவே? வீராசாமி தங்கச்சி சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்ற. ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்து மணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ, ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர், தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர், ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த என்னுடைய இதயம். என்ன இதயத்தை ஊறு போட்டு குடுக்கறானே? தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தர். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்த. இதயம் ஏதா கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன், லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடுங்க ஒரு 10 முளை கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதயம் இதயம்னு என்னடா மாமூலாக சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைனில் ரொம்ப நீ கிராஸ் பண்ணுற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சு சொன்னேன். மேடை ஓட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில் சொல்றவன், எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன இது போய்? அது பூம்பு இல்ல காம்பு. எப்படி ஓடுறாரு? பாம்பு, பாம்பு, பாம்பு காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா, கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கதையெல்லி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க, தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதா எடுக்காதுதா? எடுத்ததுதா. நந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறான்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சிருவான், இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா தங்கச்சி. இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்னண்டா, அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓம்மா அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொரி சரங்கு. வியாதியோ வியாதி, என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா? அண்ணி சரிபடி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணின்? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க. அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் சந்தையில பொறுக்கி. நான் ஒரு குலகாரி. உங்கள தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ.
மாப்பிள்ள, என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும் நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போற? அத நினைச்சே சிரிச்சு. ஐயோ, டே நில்ல டே, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டியில் அலையிற, உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுண்டா டே. ஐயோ, இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டே கழுதை புலி, உன் சாவு என் கையில் தான்டா. ஐயா ஐயா, ராஜபுர ஐயா ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே வெளுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க, அந்த ஒத்துமை இந்த நாய் கொலைச்சிட்டா ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டான். தந்தி வந்துச்ச? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி, நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருக்கேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதை ஏன் அவர்கிட்ட கொடுக்கல? இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க, அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க ஐயா. மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல என்ன வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை மணிமேகலை, பால்கார் கண்ணு பட்டு. தங்கச்சி, கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கருப்பணி ஏமா நடந்து வந்த. ஏன், ஒரு கைவண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ, உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள, 10வதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காமா கருத்துருவேன்.